வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராகவும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாகவும் புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நேற்று முன்தினம் காலையில் அண்ணா சிலை அருகே தர்ணா போராட்டத்தை தொடங்கினர். நேற்று இரண்டாவது நாளாக நீடித்த போராட்டம் இரவிலும் நீடித்தது. கொட்டும் மழையிலும் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சாலையில் படுத்து உறங்கினர். காங்கிரசின் போராட்டத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன் ஆகியோர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று மூன்றாம் நாளாக காங்கிரசாரின் போராட்டம் தொடர்கிறது. இதனால் சுமார் 300 மேற்பட்ட துணை ராணுவத்தினர் போராட்டக் களத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் சுமார் 100 மேற்பட்ட கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன.